அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் அவங்களோட ஸ்பாட் அண்ட் கேமர். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால், நம்ம வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் வந்து போயிருக்கோம், மேட்ச் போயிருக்கோம். அதுக்குள்ளே நடக்கிற ஃபன்னி மூமெண்ட்ஸ் தான் உங்களுக்காக உள்ளே வந்து காத்திருக்கு. ஸோ வந்து வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உள்ளே எத்தனை ஹெட் ஷாட் அடிச்சிருக்கிறாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஓபின்னு டேக் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வந்து அப்போ தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வந்து ரசித்து பார்க்க முடியும். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் நம்மளை வந்து ட்ரா பண்ணுறது நம்ம பட்டுக்குட்டி வந்துட்டுருக்கு அப்படியே. ஸோ வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். மாசான என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ தான் நம்ம கேமுக்குள்ளே போகலாம். 2000 years later. ஸோ வந்து ஒரு வழியாக மேட்ச் மேக்கிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ வந்து இந்த இடத்துலலாம் இறங்க முடியல. ஏன் தெரியுமா, நம்ம குதிரை வந்து கீழே இறங்க மாட்டேன்ருச்சு. நான் வந்து கிளாக் டவரில் மட்டும்தான் இறங்குவேன், அங்கே தான் இறங்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போயாவது இறங்கடா, நான் கிளாக் டவர் பக்கம் வந்துச்சு, சீக்கிரம் கீழே இறங்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம குதிரை வந்து கீழே இறங்குது. ஸோ வழக்கமாக நம்ம முத்து பீஜியம் போட்டுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். பின்னாடி நம்ம டைகர் பெட்டு பறந்துட்டுருக்கு. ஸோ மேலே பார்த்தோம்னா ஒரே ஒரு ஸ்குவாட் வந்துட்டுருக்கு. ஸோ சுற்றி முற்றி நிறைய ஸ்குவாட் வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்குவாட் தான் வரும், பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் இறங்குவாங்க தான் நானும் எதிர்பார்த்தேன். ஸோ வந்து பார்ப்போம். இறங்கி இப்போ வந்து கன் எடுத்தாச்சு. இந்த சைடு லெஃப்ட் சைடில் திரும்பி நமக்கு பிடிச்ச ஸ்கேரு விடுவேனா நான் சரி தூக்கிட்டு வந்து இப்போ பாருங்கள் சரியான சம்பவம் நடக்கும்போது. ஸோ வந்து இந்த சைடில் வந்து சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு வந்து இந்த சைடு வந்து பார்த்துட்ருப்பேன். பாருங்கள் இனிமே இருக்கான். ஃபஸ்ட்டு வந்து சரியான ஹெட் ஷாட்டு. இந்த சைடு பாருங்களேன், ஒருத்தன் சைடில் இன்னொருத்த வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் வாங்கிக்கலாம். இது கேமரா ரோடு ஓட்டம். சரி போயிட்டு வந்து நம்ம எப்பயுமே சோலோ ஸ்குவாட்ல வந்து டேரெக்டாக வந்து ரஷ் அடிக்கக்கூடாது, நம்மகிட்ட குளோவால் இல்லையா. ஸோ அதனால் வர விட்டு அடிக்கலாம். ஸோ இங்கே ஒடியாராம் பாருங்களேன், நம்மளை அடிக்கிறதுக்கு அங்கேருந்து ஒடியாராம் போகிறாங்க தம்பி அப்படின்னு மண்டையில் ஒரு அடியை போட்டுட்டோம். அடியை போட்டுட்டு சரி வந்து மெழிக்கிட்டு போட்டுக்கலாம், ஏன்னா வந்து எந்நேரத்துலேயும் இப்போது அடிப்பானுங்க இனிமே. ஸோ இந்த சைடில் குதிச்சு வந்து கீழே போய் நம்ம வந்து அவனை ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு போனால் இந்த சைடு பாருங்களேன், நம்மால் வந்து ரெடியாக இருக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ வந்து அடி போடு. இப்போ பாருங்க, நான் ஹெட் ஷாட்டு ட்ரை பண்ணிடுவேன் நமக்கு. ஸோ வந்து பாருங்க, மறுபடியும் கவர் எடுத்துட்டு இப்போ ரெடி போடுவோம் பாருங்களேன். போடு அப்படியே அடிச்சு இப்படி தான், அது வேற விஷயம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ கீழே இறங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லூட்டெல்லாம் அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து கீழே வந்து எனிமி போவான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நமக்கு சவுண்டு கேட்கும். பட் இருந்தாலும் நான் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டேன் இப்போ மேட்ச். அப்போ இப்போ தான் வந்து வீடியோவில் தான் பார்க்குறேன். ஸோ வந்து இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த சைடில் வந்து மார்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து எல்லாம் ஹீல் பண்ணிருந்தாங்களா. ஸோ வந்து யார் ஹீல் பண்ணிருந்தானுங்க அவனுக்கு முடிச்சிட்டானுங்க. ஸோ வந்து அந்த முடிச்ச ஸ்குவாட் அடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் போயிட்டுருப்பேன். இந்த சைடில் தான் பெரியான சரியான சம்பவமே இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தன் விட்டேன். இந்த சைடு நாலு பேர்த்தையுமே போடுறோம் என்னமாங்க, மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த இடத்துல வந்துட்டுருக்கோம். அதை பாருங்களா, ரெண்டு பேர் குதிச்சு குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வந்து நானும் ட்ரை பண்ணுவேன், பாஸ்கெட் மட்டும்தான் வரும். ஒரு வழியாக வந்து டவுன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து ஏறி அடிக்கலாம். இப்போ இந்த சைடு வர புகைய வேறு கிளம்பி விட்டாவேன், நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த சைடில் போடு, சரியான ஹெட் ஷாட்டு, அவ்வளோதான். நாக்கு நாக்கு ஐட்டு இப்போ அவங்களோ ஒரு போகிறோம். இந்த சைடு லைஃப் சைடில் திரும்பி பார்த்தா திடீர்னு இந்த சைடு ஒரு இனிமே நம்மளை மாதிரியே ட்ரெஸ் போட்டு வருவோம். டக்குன்னு யூட்டன் எடுத்து போய் போடாங்கிட்டு அப்படின்னு மண்டையில் வரையே போட்டு விட்டுருவான். ஸோ இவனுக்கு 177 ஸ்கேர் குடுக்கறது வேறு வெறித்தனமாக இருக்குது. இன்னும் அப்கிரேட் கூட பண்ணலைங்க. ஸோ அடி போட்டு கொளுத்திட்டு இருக்கோம். மறக்காமல் எத்தனை ஹெட் ஷாட்டுங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சரியான ஹெட் ஷாட்டு, ஆனால் வந்து குளோவல் போட்டுருவான். சரி இருக்கிற கீழே கன்ஃபார்ம், அவனை வந்து ஹீல் பண்ணி விட்ருவான். ஸோ வந்து இருக்கிற கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டகால வந்துடுவேன். அவனை பாருங்களேன், தமாஸ் பண்ணிட்டுருப்பான் அவன். அவன் பாருங்க, போடு அடி போடு, இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டு போடு. காவாலி போய் ஊரில் காவாலித்தனமாக வேட்டி கட்டினாத்தான் கை பிடிச்சவளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும். ஸோ வந்து ஹெட் ஷாட் அடிச்சா தான் நம்மளை ப்ரோ பிளேயர்னு சொல்கிறாங்கட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக போட்டுட்ருப்பேன். ஸோ வந்து கில் கன்ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்க ஒருத்த மட்டும் தான் ரொம்ப நேரம் ஆட வச்சுருப்பான் பாருங்களா. சரி இவனுக்காவது ஹெட் ஷாட் போடுவோம் போடு. ஸோ வந்து இவனுக்கும் வந்து ஹெட் ஷாட் போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு இந்த சைடு பாருங்களா, ஒருத்தர் வருவான் அந்த உள்ள அவனை பார்த்துருவேன். சரி இவன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன், வருவான் கரெக்டாக போடு வாட்டமாக நம்மளால் தலையை காட்டுவான். இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஸோ வந்து இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டை போட்டுட்ருவான். அடி போடு கொழு கொளுத்திட்ருக்கோம். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் போய் நம்ம ஹீல் பண்ணுவோம். ஸோ இவனை வந்து கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடில் போய் நம்ம ஹீல் பண்ணிட்டு அந்த சைடு போவோம் பாருங்களேன். அந்த சைடு ஒரு சம்பவம் நடக்கும், காமெடி, சரியான காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த சைடு வந்து மேலே ஒரு இனிமே இந்த சைடு பாருங்களேன் வந்து லூட் அடிச்சுட்டு லெஃப்ட் சைடில் போகிறப்போ இந்த இது வேறு இருக்குமா லான்ச் பேடு. ஸோ இந்த சைடில் எவனா போயிருப்பான் போல் அப்படின்ட்டு கரெக்டாக மேலே அந்த வீட்டு மேலே பார்ப்பேன். ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான் பாருங்களேன், டக்குன்னு அப்போ தான் நின்றுட்டுருப்பான்.
அவனை அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேன், லைட்டாக ட்ராக் பண்ணுவேன், ஹெட்செட் வேற அளவு விழுந்துடும். ஸோ வந்து என்ன நினச்சிட்டு பண்ண தெரியல, மறுபடியும் வந்து போய் அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு திரும்பி வருவோம் பாருங்களேன். வந்துட்டு சரி நான் போய் மேலே போய் அவனுக்கு எதனா எமோட்டாச்சும் போடலாம் அப்படின்ட்டு, நமக்கு வந்து சீன் தாங்க என்ன பண்ணுறது, சரி மேலே போய் அவனுக்கு ஒரு எமோட்டை போடலான்னு போனான். இப்போ நடக்கும் பாருங்கள், இப்போ வந்து ஒரு வேஸ்டர்ன் மூவ் நடக்க போகுது. சொன்ன மாதிரி நமக்கு வந்து பிஜிஎம் போட்டாங்க, வேஸ்டர்ன் மூமெண்ட் பிஜிஎம்மு. ஸோ வந்து நம்ம வந்து கீழே தெரியாமல் கீழே விழுந்துட்டோம். ஸோ வந்து சுற்றி முற்றி எவனே இருக்கானா அப்படின்னு பார்க்கலாம், உள்ள கீது இருந்தால் பார்த்து நமக்கு அசிங்கமாகி போயிடும். ஸோ அதனால் வந்து எவனும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஸோ வந்து நம்ம இங்கே வந்துருக்கோம். இங்கே பாருங்களேன், அந்த லான்ச் பேடு வந்து அந்த சைடு திரும்பியிருக்கோம். நம்ம தான் டிரெக்ஷனில் வந்து ரொம்ப கெட்டிக்காரன். இப்போ ஒரு அந்த சைடு லான்ச் பேடுங்க, நான் எந்த சைடு பார்ப்பேன் பாருங்களேன், இந்த சைடு எவனோ போயிருப்பானோ அப்படின்னு இந்த சைடு பார்ப்பேன். லூஸ் தரமாக அப்போ அப்போ எனக்கு தெரியல, இப்போ தான் நானே பார்க்குறேன் லான்ச் பேடு எந்த சைடு இருக்குன்னு. ஸோ இந்த சைடில் வந்து இந்த சைடு ஒருத்தன் அடிச்சுட்டு இருப்பான் ஓகேங்களா, அவனை அடிக்கலாம், நானும் அவனை ட்ரை பண்ணிட்டே இருப்போம். லைட்டாக தான் அடிவாங்குவாங்க, இவன் எப்போ அடிவாங்குவான்னு நம்மகிட்ட பாருங்களேன். இப்போ வந்து இவனை டார்கெட் பண்ணிட்டேனா, இந்த சைடில் போனால் இங்கே பாருங்களேன் ஒருத்தன், இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து நின்றுட்டுருப்போனா, சரி எதனா ஒன்று பண்ணலாம்டா அப்படின்ட்டு அதுக்கு குளோவால் போட்டு, இப்போ பாருங்களேன் அவன் குளோவால்குள்ளே எப்படி பூந்து வருவான்ட்டு, இப்போ பாருங்கள் குலாபால் போட்டு உள்ளே பூந்து வந்துடுவோம். எனக்குன்னா பக்கோனா போயிடும், ரஷ் அடிக்கலான்ட்டு போவேன். ஸோ எப்படுறாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ வந்து அடி போடு, இந்த சைடு வெளியே ஓடிட்டுருப்பான், இந்த சைடு அக்யூரன்சி வேறு கிடைக்காது நமக்கு, அவனை அடிச்சே ஆகணும்டா அப்படின்ட்டு நானும் போயிட்டுருப்பேன். இப்போ பாருங்களேன் அடிச்சேன், ஆனால் எப்படி பேக்கே ஆகாது. அந்த சைடு வந்து ஒரு ஸ்குவாடு, ரெண்டு ஸ்குவாடு இருக்குங்க கைஸ், இந்த சைடில் வந்து ரெண்டு ஸ்குவாட் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். மாற்றி மாற்றி எண்ணெயே அடிப்பானுங்க. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ குலோவால் சுத்தமாக இல்லை. ஸோ வந்து குளோவால் இல்லாத காரணத்தினால எவனா ஒரு எழுச்சி அவன் வருவான், அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிருப்பேன். ஸோ வந்து வெளியே அவனை ரஷ் பண்ணியே தீரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ வந்து சுற்றி இந்த இடத்த வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். திடீர்னு இந்த சைடில் இவன் வந்த மாதிரி அவனை வந்துட்டான், ஸோ அவனை வந்து ரஷ் பண்ணலான்ட்டு போவேன். போயிட்டு இப்போ பாருங்களேன் அடிதான் வாங்குவேன், ஒரே ஒரு குளோவால் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த சைட்லேருந்து அந்த அங்கே பாருங்களேன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், நில்றான் அவனை கன்ஃபார்ம் அடிக்க முடமாட்டேன் அப்படின்ட்டு இந்த சைடில் வந்து கவர் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் வந்து எனிமே வந்து உஷாராயிரும். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரியாக போட்டாச்சு. ஸோ இப்போ ஒருத்தர் பறந்து வருவான் பாருங்களேன், டக்குன்னு அப்போ தான் வந்து உட்காருவான். ஸோ அவனையும் வாட தம்பி அப்படின்னு அடி போட்டுட்ருவான். பாவம் அவனுக்கு வந்து எதனால் அவனை சாதிக்கலான்னு வந்திருப்பான், அவனை வந்து அடி போட்டுட்டோம். ஸோ வந்து இதுதான் நம்ம இருக்கிறேன் லாஸ்ட்டு வாலு. ஸோ வந்து அவன்கிட்ட எதனா குளோவாலாச்சு இருக்குமாடா அப்படின்னு போய் உக்காந்து குளோவால் இருக்கா இருக்கான்னு பார்க்கலாம். சரி எப்படியும் ஒன்று கிடச்சிரும், டக்குன்னு ஒரு குளோவாலை போட்டுட்ருவேன், ஏன்னா வந்து அடிப்பானுங்க. ஸோ அதனால் வந்து குளோவாலை போட்டுட்டு இருக்கிற குளோவாலெலாம் சுட்டுக்கிட்டு இப்போ உள்ளே ஓடுவோம் பாருங்களேன். சரி உள்ளே போயிட்டு இந்த சைடில் வந்து இன்னும் கரெக்டாக ஒரு ஸ்குவாட் இருக்குது, மேலே அலைவு பார்த்தா தெரியும், 11 கிலோ அடிச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த சைடில் வந்து பாருங்களேன், அந்த சைடு இப்போ அடிப்பானுங்க. சரி இந்த பக்கம் போய் நம்ம ரஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்கோப்பு போடுவேன், ஆள் அங்கே தான் இருப்பான், இப்போ வந்து இருப்பான், இப்போ பார்க்குறப்ப இருப்பான், ஆனால் ஸ்கோப் போடுறப்ப ஆளை காணாமல் போயிடுவான். இப்போ பாருங்களேன் ஸ்கோப் போடுவேன், ஆள் காணாமல் போயிடுவான். ஸோ வந்து இப்போ பாருங்களேன் ஸ்டார்ட்டாக நவுருவேன், அந்த சைடு எகிரி குச்சிருவான். ஸோ வந்து கொஞ்ச நேரம் அந்த ஸ்கோப் வந்து ஹோலில் வச்சுருந்தேன்னா அடிச்சிருக்கலாம். இந்த சைடு கரெக்டாக அந்த ஒரு ஸ்கோட் தான் இருக்கும், நான் வந்து வேறு வேறு ஸ்கோர் நினைப்பேன். இப்போ பாருங்களேன், இப்போ பாரு ஸோ வந்து மூணு பேருமே வேறு வேறு இடத்துல வந்து ரஷ் அடிப்பாங்கதா, ரைட் சைடில் பாருங்களேன் அவங்க முள்ளட்டு மட்டும் எந்த சைடில் போகணுன்னு பாருங்களேன், மேலே ஒன்று போவோம் கீழே ஒன்று போவோம். ஸோ வந்து இந்த சைடில் கவர் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் வருவோம். இப்போ பாருங்களேன் வந்து மண்டையிலே அழுத்துவேன். ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துல வந்து இதில் தான் நான் மெயினாக வந்து பார்த்துருவாங்க. ஸோ வந்து அவன் வந்து வச்சு அழுத்துவேன், ஒருவேளை ஹேக்கர் ஆட்டுக்குது, ஹெச்பி ஹேக்கரா என்னன்னு எனக்கு தெரியல, ஃபேக் டேமேஜ் தான் ஓகே எனக்கு தெரியல. ஆனால் அப்போ வந்து என்னன்னா சுத்தமாக எனக்கு டேமேஜ் கூடாது, இதில் வந்து கொஞ்சம் பதட்டமாயிருவேன். ஸோ இவன் எவ்வளோ எப்போ தாங்க மாட்டான் நடக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆயிரும். ஸோ அதனாலேயே மெயினாக விட்டுருவேன். இவனை பாருங்களேன், அவன்கிட்ட குளோவால் இருக்காது, இப்போ தான் குளோவால் வாங்குது பாட்டுக்குட்டி, இப்போ தான் குளோவால் பாருங்க கவர் எடுத்துகிட்டு குளோவால் வாங்கிட்டு இப்போதே அவன் வந்து குளோவாலே போடுவான். நம்ம நிலமை அவ்வளோ கேவலமாக இருக்குது. இங்கே பாருங்களேன் லூட் அடிக்க என்னை வச்சு ஒன்று காமெடி கிமெடி பண்ண. ஸோ வந்து நம்மளை எனிமி வச்சுட்டு லூட் அடிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்களேன் மூணு பேர் அட் அட் டைமில், மூணு பேர் நின்று என்னை அடிச்சு நான் என்னங்க பண்ணுவேன், அவனையாவது அடிக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்க இதில் இவன் வேறு பாட்டு வேறு பாம்பு வேறு தூக்கி போடுறான், க்ளோவ் மெல்ட் வேறு தூக்கி போட்டான். ஸோ இந்த சைடில் இன்னொரு க்ளோவால் போடலாம் அப்படின்னு பார்த்தா மாற்றி மாற்றி மூணு பேர் ஏரியா வர மாட்டான். இதில் வந்து ரைட் சைடில் ஒருத்தர் சுற்றிட்டு வேறு வந்திருப்பான் போல், அது வேறு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கண்ணா ஒடியாருது, இப்போ தான் ரஷ்யாடிக்கே ஒடியாரானுங்க.
சோ வந்து இந்த இடத்துல நம்ம சகாப்தம் இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது புரிஞ்சிரும் அதனால அந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்க சொன்ன மாதிரி பச்சை புளி அடிச்சனால நீங்க வின்னர் இல்லை நான் தான் வின்னர் போங்கடா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கிங்க ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்பன்னா இந்த வீடியோவில் நான் எந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த வார்த்தை தான் உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபுல்லாக பார்த்துன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தையை மட்டும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் ஓகே பை கைஸ் ரொம்ப தேங்க்ஸ் இதுவரை வாட்ச் பண்ண